ஒரு நடிகர் கட்சி தொடங்க போறாரு. டேங்க அப்பா, உண்மையிலே அவர் படத்தையெல்லாம் நானும் ரசிப்பேன். ஒரு தடவை சொன்னா, நூறு தடவை சொன்னா மாதிரி பாஷா 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 நடந்து வர்றப்ப காலுக்கு கீழே நெருப்பெல்லாம் பிடிக்க, எந்த இடத்துல தீக்குச்சியை உரசினாலும் பிடிச்சிடும். எல்லா இடத்துலையும் டேப் வச்சுருப்பார். அந்த ஸ்டைலு எல்லாம் ரசித்தான். அவர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நான் ஒரு கட்சி தொடங்க போகிறேன், சின்ன அறிவிக்க போகிறேன் அப்படின்னா எல்லாம் வீடியோ பார்த்தாங்க. ஆரம்பிங்கப்பா, எல்லோருக்கும் கட்சியை ஆரம்பிப்பதற்கு உரிமை இருக்கிறது, ஆனால் என்ன கொள்கைக்காக ஆரம்பிக்கிறீர்கள் என்று இதுவரையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே மெர்சல்னு ஒரு படம், விஜய் நடித்த படம், அதில் அவர் என்ன ஒரு வசனம், அவர் டைரக்டர் எழுதி கொடுத்த வசனத்தை பேசிட்டார். கோயில்களை இடித்து கட்டிவிட்டு மருத்துவமனைகளை கட்டினால் நோயாளிகள் குணமடைவார்கள் எழுதிட்டார். சரி, அவர் எழுதின வசனம் அவர் உரிமையாக பேசிட்டார். இந்த வசனத்தை பேசியது தவறு, கோயில்களை இடிக்க வேண்டும் என்று எப்படி சொல்லலாம், இந்த கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம், நடத்து, இதுதான் ஜனநாயக முறை. அதை விட்டுவிட்டு விஜய் எந்த ஊரில் பிறந்தார்னு எங்களுக்கு தெரியுமா? அவரை எங்கே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? அவர் எத்தனாவது படிச்சிருக்காரு? அவர் பிஏ ஃபெயிலு, பிஎஸ்சி ஃபெயிலு, இதெல்லாமா கேட்டாங்க? ஒரு கலைஞன் காற்றை போலவன், அவன் எல்லா மதத்திற்கும் பொதுவானவன். ஒரு கவிஞனும் அதே போலதான், காற்றை போலவன், அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். மெர்சல்னு ஒரு படம், விஜய் நடித்த படம், அதில் அவர் என்ன ஒரு வசனம், அவர் டைரக்டர் எழுதி கொடுத்த வசனத்தை பேசிட்டார். அதை விட்டுவிட்டு அவரை எங்கே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? அவர் எத்தனாவது படிச்சிருக்காரு? அவர் பிஏ ஃபெயிலு, பிஎஸ்சி ஃபெயிலு, இதெல்லாமா கேட்டாங்க? இன்றைக்கி கவி பேரரசு வைரமுத்து தினமணி பத்திரிகையில் எழுதிய ஒரு கட்டுரையில் கடைசியில் ஒரு வார்த்தை எழுதி அந்த வார்த்தைக்காக அவர் வருத்தமும் தெரிவிச்சிட்டார். இப்போ ஒரு வீட்டில் போய் நல்ல சாப்பாடு போடுறோம், அருமையாக ஆறு காய்கறி வச்சு சோறு சாம்பார் எல்லாம் போட்டு நிம்மதியாக சாப்பிட்டு முடிக்க போய் கடைசி வாயை எடுத்து போடுறான், இவ்வளோ பெரிய பச்சை மிளகாயை கடிச்சிட்டான். கடைசி வாயில் இப்படி பச்சை மிளகாய் மாட்டிக்கிச்சு. உடனே அந்த சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறோமா, இல்லை சாப்பாடு ஆக்கினவனை போய் அருவாள் எடுத்து வெட்ட போகிறோமா? ஏதோ தவறுதலாக ஒரு பச்சை மிளகாயை அந்த சாம்பாரில் போட்டான், நீ கடைசியாக அதை கடிச்சிட்ட, அதுக்காக அவன் வந்து ஐயா சாம்பாரில் பச்சை மிளகாயை அறுக்காமல் போட்டேன், ஏன் தப்பு தான் சொன்னது பிற்பாடு அதை விட்டுறதை விட்டுட்டு அந்த சாம்பார் வச்சவனை, உங்கள் உம்மாவை பற்றி தெரியுமாடா, உன் பொண்டாட்டியை பற்றி தெரியுமாடான்னாக்கா அவன் என்னையா நினைப்பான்? இதுதான் இன்று நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது. இரண்டு ஊர்களுக்கு இடையில் போட்டி நடக்கிற மாதிரி லாவணி கச்சேரி நடத்துவாங்க. அதில் ஒரு ஊருக்காரி சொல்லுவா, எங்கள் ஊரில் பலாப்பழம் விளையும். அவள் சொல்லுவா, எங்கள் ஊரில் சப்போட்டா பழம் விளையும். எங்கள் ஊரில் கோயில் திருவிழா வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொண்டாடுவான். அவள் சொல்லுவா, எங்கள் ஊரில் மூணு தடவை கொண்டாடுவான். இப்படின்னு சொல்லிக்கிட்டே வர 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 வர, எங்கள் ஊரை பற்றி உனக்கு தெரியுமா, ஏ எங்கள் ஊரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசுகிறது தான் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒருத்தி தோக்குற மாதிரி தெரிஞ்சோன்னா அவள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஏ போடி உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதான்னு. ஏன்டி ஊரை பற்றி பேசுகிறப்ப ஏன்டி அந்தாளை பற்றி ஆரம்பிக்கிறார்? உன்னை இவன் ஓம் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அதுக்குன்னே பிஜேபியில் காரைக்குடியில் ஒரு ஆளை நேர்ந்து விட்டுருக்காங்க. அதுக்குன்னே ஒருத்தர், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன அப்போ உணர்ச்சி வசப்பட்டாலே அங்கே புத்தி வேலை செய்யாது. இப்படி மத விரோதத்தை ஏற்படுத்துபவர்கள் கண்டிப்பாக அந்த மதத்தை காப்பாற்ற முடியாது. பம்பரம் சுற்றுவதை நிறுத்திவிடும், மாம்பழம் அழுகி போகும், இரட்டை இலை கருகி போகும், சூரியன் மறைந்து போகும், தாமரை மட்டும்தான் மலரும். அரிய கண்டுபிடிப்பு. சூரியன் மறைஞ்சிருமா? சரி, இப்போ மறைஞ்சிருச்சு, அப்படியே வீட்டுக்கு போயிருமா சூரியன்? நாளை காலையில் 5:30 திரும்ப சூரியன் உதிக்கும். யாதான் சூரியனுடைய இயல்பு, தாமரை மலர்வதற்கே சூரியனுடைய ஒளி இருந்தால்தான் தாமரை மலரும் என்பதை அந்த தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி தலைவிக்கு நான் இன்னைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட
ஒரு கட்சி. அதை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் அந்த துணை முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க. எடுத்தாப்புல குக்கர் உட்காந்துருக்கு. கொஞ்சம் நம்ம நிமிந்து பார்த்தோம்னா அவிச்சிருவேன் போல இருக்கடா உள்ளே போட்டு அப்படின்ட்டு இந்த மொச்ச பேர் அவிச்ச மாதிரி அவிச்சிருவேன் போல இருக்குன்ட்டு. ஒரு அந்த எந்த தினகரனுக்காக ஏப்ரல் மாதம் ஓட்டு கேட்டு வந்தார்களோ அந்த தினகரன் எதிர்த்தாப்பில் வந்து உட்காந்துருக்காரு. அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இப்படி ஒரு பொழப்பு தேவையாங்கிறேன் நான். என்ன கேவலம் கெட்ட ஒரு ஆட்சி. இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்ப தலைவன் இருக்கான், ரேஷன் கார்டில் அவன் பேர் தான் போட்டிருக்கு ஃபோட்டோவோட. அந்த தெருவுக்கு ஒருத்தனை வாட்ச்மேனாக போடுறாங்க, இந்த தெருவை நீ பார்த்துக்கயா திருடங்கிருடே வராமல் பார்த்துக்க. திடீர்னு அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவன் அந்த பெத்த பிள்ளைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். ஏ என்னடா தெருவு வாட்ச்மேன், நீ எதுக்குடா என் பிள்ளைய குளிப்பாட்டுற? என் இஷ்டம், உன் பிள்ளைய நான் குளிப்பாட்டுவேன். டே என் பிள்ளைய நீ எதுக்குடா குளிப்பாட்டுற? ஏ குளிப்பாட்டு வாமியா அப்படின்னா, ஐயோ எதுக்கு குளிப்பாட்டுறானே தெரியலையே. டக்குன்னு மல்லிகைப்பூ வாங்கிட்டு மனைவிக்கிட்ட போகிறேன். யார் வாட்ச்மேனு? டே என் பிள்ளைக்கு நீ எதுக்குடா மல்லிகைப்பூ வாங்கி தர்றேன்? அது வாங்கி கொடுப்பேன், நீ ஒழுங்காக தலைமை வேலையை பார்க்கல, அதனால தான் நான் உள்ளே புந்துட்டேங்கிறேன். இன்றைக்கி கூவத்தூர் பழனிசாமி ஒழுங்காக வேலை பார்த்தா மேதகு கவர்னர் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் போய் குப்பை ஊட்டிக்கிட்டு இருப்பாரா? ஏன் சட்டமன்றத்தில் கூவத்தூர் பழனிசாமி ஓபிஎஸ்ங்கிற ஒரு கேடுகட்ட குப்பையை கூட்ட வக்கில் திருநெல்வேலியில் கொண்டு வந்து வண்டியில் இருக்கிற குப்பையை கீழே கொட்டி திருப்பி விளக்க மரத்தில் தடவுறதுக்கா இவரை கவர்னராக கொண்டு வந்து போட்டாங்க? அண்ணா தான் சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் அவசியமே இல்லைன்னு. இது பாண்டிச்சேரிக்கு ரொம்பவே பொருந்தும். இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் மக்கள் பணி ஆற்ற முடியுமே ஒழிய தெருவுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய வாட்ச்மேன் ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலை வாட்ச்மேன் வேலை மட்டும்தான், குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு குடும்ப தலைவன் இருக்கான். அவன் அந்த குடும்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் அந்த குடும்பத்துக்கு அரிசி வாங்கி கொடுப்பான், அவன் அந்த குடும்பத்துக்கு பருப்பு வாங்கி கொடுப்பான். நீ எதுக்கு அவன் குடும்பத்தில் போய் பிள்ளைகளை குளிப்பாட்டிக்கிட்டு பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துக்கிட்டு அரிசி வாங்கி கொடுக்குற? வாட்ச்மேன் வேலை வாட்ச்மேன் வேலை மட்டும்தான் பார்க்கணும். அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். பாடாதி நாய, உயிரோடு இருக்கும்போது தான் அவ்வளோ பேர்த்த கெடுத்த, செத்த பிறகு ஆறு பேரை உள்ளே வச்சுட்டு செத்திருக்கியாடா நீலாம் ஒரு மனுஷனானா? நான் சொன்னது மொட்டைப்பெட்டிசன் முனியாண்டிய, அதுக்கு தகுந்த ஆள் யாருன்னு பே உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இறந்த பிறகும் இன்னைக்கு அந்த அந்த கட்சியினுடைய நிலைமையும் ஆட்சியினுடைய நிலைமையும் எவ்வளவு கவலைக்கிடமாக இந்த மக்களால் எரிச்சலூட்டப்படுகின்ற அளவிற்கு இந்த கட்சியும் ஆட்சியும் அதிமுகவினுடைய ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெயலலிதா அம்மா 75 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் இறந்து ஒரு வருஷம் முடிஞ்சு ஆண்டு விழா கொண்டாடிட்டாங்க, இன்னும் எப்படி இறந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு மரணம் உலகத்தில் வேற எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது. அந்த 75 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப 6 செய்தி தொடர்பாளர்கள், 6 பேர். பொன்னையன் ஒரு செய்தி தொடர்பாளர், அவர் வந்து எப்படி அம்மாவுடைய உடல்நலத்தை சொன்னார்ன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில். அம்மாவுடைய உடல்நலம் மிக சிறப்பாக தேடி கொண்டு வருகிறது. சிங்கப்பூரிலிருந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் அம்மா அவர்களை சந்தித்து பல சிகிச்சைகளை வழங்கினார்கள். வெளிநாட்டிலிருந்து மருத்துவர்கள் வந்து அம்மாவை என்ன செஞ்சாங்கன்ற அதை பார்த்தா நமக்கு வேற என்னமோ நினைக்கிற மாதிரி. சிங்கப்பூர்லேருந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் வந்து அம்மாவா அப்படின்னாங்கன்னா என்னங்கடா அது? அம்மாவுக்கு வச்சுருந்த சோத்தை தின்ட்டு போயிட்டாங்களா, இல்லை அம்மாட்ட ஏதாவது பழிச்சு காமிச்சிட்டு அம்மா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? ஒரு செய்தி தொடர்பாளர் அவர் சொல்கிறது பொய்யிங்கிறத அந்த முகத்திலையும் அவர் சொல்லக்கூடிய முறையிலையுமே கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள பட்ட பாடு. அம்மான்னா அடுத்து டக்குன்னு சின்னம்மா அப்படின்னு கொண்டு வந்துட்டான். சின்னம்மா காலில் விழுந்ததெல்லாம் எல்லாம் டிவியில் காட்டுறாங்க. அதுவும் எந்த டிவியில்? ஜெயா டிவியில் காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி காலில் விழுந்து ஓ பண்ணிட்டு சொல்லுவான். ஆர்பி உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி, கேஎஸ் செங்கோட்டையன், எல்லாம் சின்னம்மா காலில் டபக்கு 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 டபக்கு. அவரை முதலமைச்சர் ஆக்கியதே சின்னம்மா தான். டிவியில் நம்ம பார்த்தோம்ல அந்த சச்சம்மா எப்படிப்பட்ட வசனங்கள்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்தினாங்க. என் சகோதரன் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய தொண்டன். அவர் இந்த கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக வழி நடத்துவார் அப்படின்னு இப்படி தோளில் கை போட்டு, யார், கூவத்தூர் பழனிசாமி தோளில் சசிகலாம்மா கை. அப்படி தோளில் கையை போடுறப்ப டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னு. சின்னம்மா நம்பவே முடியல. சின்னம்மா உனக்கு நான் தான் சின்னம்மா வைக்க போகிறேன் ஆப்பு அப்படின்ட்டுருக்காரு. அன்னைக்கு விவரம் தெரியாமல் சின்னம்மா முதுகில் தட்டி கொடுத்து கூவத்தூர் பழனிசாமியை இன்றைக்கி முதலமைச்சர் ஆக்கி அந்த குரூப்பு இன்றைக்கி ஒரு வருஷத்தை நெருக்கிடுச்சு. எப்படி ஆட்சின்ட்டு ஒரு வருஷம் என்னையா பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா. அவர் ஒருத்தர் தான், ஏன்னா அவர் இறந்துட்டார், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவரை உண்மையில் அவர் உயிரோடு இருந்திருந்தார்னு அந்த நூற்றாண்டு விழாவை பார்த்துட்டு திருப்பி வந்து உயிரோடு வந்து விஷத்தை குடிச்சிட்டு இறந்துருப்பார். தலைவர நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிறேன். நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அணைக்கிறது யாரு? பாவம் அவன்ல.